தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லூப் டெக் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் அவுட் டூ வீடியோஸ் கோகு பிரதருக்கும் பிடிச்ச கஸ்டம் ரோம் வந்து என்ன, எதனால் வந்து எங்களுக்கு வந்து இந்த ரோம் வந்து பிடிச்சிருக்கு, இதை பற்றி தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து உங்கள் கூட வந்து ஷேர் வந்து பண்ணிக்க போகிறோம். லூப் டேர் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே வணக்கம். என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோகுல். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவுட் டூ வீடியோஸ் அப்படின்னு சொல்லி சேனல் வச்சிருக்கோம். ஓகே, பிரசாந்த் வந்து பார்த்தீங்கன்னா நீ கால் பண்ணியிருந்தா நம்ம ஒரு கலாப் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நிறையா வந்துட்டு ஓஎஸ் கஸ்டம் ரோம் வந்து எப்படி போடுறது, அப்லோட் பண்ணுறது, பிளாஸ் பண்ணுறது எப்படி, டிடபிள்யூஆர்பி, ஆரஞ்ச் ஃபாக்ஸ் பிளாக்ஸ் பண்றது, இது மாதிரி நிறைய வந்து போட்டிருக்காரு. ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கு. ஸோ நம்ம கிட்டே வந்து கேட்டிருந்தா உங்களுக்கு பிடிச்ச ஒரு கஸ்டம் ரூம் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு சில கஸ்டம் ரூம் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த கஸ்டம் ரூம் வந்து எனக்கு ஏன் பிடிச்சது, அது என்ன யூனிக்கான ஃபீச்சர் இருக்கு, ஸோ அதை ஏன் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச வாய்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. ஆனா பட் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு நமக்கு வந்து கொஞ்சம் கஸ்டமைசேஷன் வேணும்னா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ஸ் என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வாய்ஸ். ஆக்சிஜன் வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டாக் ஆண்ட்ராய்டுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீச்சர்ல ஆட் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆக்சிஜன் வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அது ஸ்மூத் தான். அந்த அளவுக்கு வந்து போனா ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா வந்து இருக்கும். ஸோ எந்த இது வந்து பாரு அது கூட போட்டியே போட முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து போனா அது ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆக்சிஜன் வாய்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து பாக்குறது வந்து அப்படியே ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி தான் இருக்கும். பட் நமக்கு கொஞ்சம் ஃபீச்சர் வந்து போட்டு கொடுக்கறதுனால நமக்கு வந்து பாத்தா தனி ஃபீலிங்கே இருக்கும். ஸோ நமக்கு ஆக்சிஜன் வாய்ஸ் வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும். நமக்கு ஈஸியா வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் அப்டேட் கொடுப்பாங்க. அதனால நமக்கு வந்து பாருங்க அந்த ஆப்பே வந்து ரொம்ப ரொம்ப நீட்டா இருக்கும். அதை விட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஐக்கன்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நமக்கு அந்த ஆக்சிஜன் வாய்ஸ் அவ்வளோ ஐக்கானே வந்து ரொம்ப ரொம்ப நீட்டா வந்திருக்கும். நான் வந்து பல ரெட்மி K20 யூஸ் பண்றேன். பட் எனக்கு அந்த ரெட்மி K20 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த தீமோட தீம் வந்திருக்கு. தீம்ஸ் ஐக்கான்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் வாய்ஸ் ஐக்கான் தான் வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆக்சிஜன் வாய்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வாய்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைரக்டா வந்து பாத்தா கூகுள் கிட்ட இருந்து ஸ்ட்ரைட்டா வர ஒரு ஆப், அதான் நமக்கு வந்து பண்ண பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏன் வந்து பெஸ்டா இருக்குன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான ப்ரோட்வேர்ஸ் வந்து சுத்தமா இருக்காது. ப்ரோட்வேர்ஸ் சொல்லி வந்து பார்த்தா நம்ம போன் வந்து வரும்போது எக்ஸ்ட்ரா ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. லைக் வந்து பாத்தீங்கன்னா அமேசான், பேஸ்புக், ட்விட்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய தேவையில்லாத ஆப்லாம் நமக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்க எந்த விதமான ப்ரோட்வேர்ஸ் வந்து இருக்காது. ஸோ ஒரு ஸ்மூத்தான ஒரு வாய்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் ரெட்மி போனோ ரியல்மி போனோ வந்து வாங்கியிருந்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட் நிறைய ஆப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஆப்ல நம்ம அன்இன்ஸ்டால் கூட பண்ண முடியாது. ஸோ நம்ம அந்த ஆப் வந்து பண்ண கடைசிக்கு அப்படியே வச்சுக்கணும். பட் பிக்சல்ல வந்து பண்ண அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. உங்க போனுக்கு என்ன டிஃபால்ட்டா ஆப் வேணுமோ அந்த ஆப் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால வந்து பண்ண பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சோம். அதுக்கப்புறம் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இன்னும் பிடிச்ச காரணம் என்னன்னு சொல்லி வந்து பண்ணா அது ஜி கேம் தான். ஸோ நமக்கு அந்த கூகுள் கேமரா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து இருக்கும். ஸோ அது எடுக்கிற இமேஜஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த போனோட வர கேமரா வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதனால வந்து எனக்கு பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிடிக்கும். அதுக்கப்புறம் இதுலயும் நமக்கு வந்து பண்ண ஸ்னேமான ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்க வந்து பார்த்தா ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணும்போது ஜம்ப் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா வந்துருக்கும். பட் நமக்கு இல்ல என்ன ஒரே ஒரு மைனஸ் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு வந்து பண்ண ஃபீச்சர் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்க வந்து பார்த்தா ஒரு போன் வாங்கலாம், யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் உங்களுக்கு கண்டிப்பா வந்து பண்ண சூப்பரான அப்டேட் கிடைக்கும், நல்ல கேமரா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பண்ண ஸ்மூத்தா வந்து யூஸ் பண்ணி போய்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. அதுக்கப்புறம் இந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து சவுண்ட் ரெக்கார்ட் இருந்துரும். அந்த சவுண்ட் ரெக்கார்ட் நமக்கு நார்மலா சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணாம நம்ம பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்டா வந்து கன்வெர்ட் ஆகிட்டே வரும். நீங்க வந்து பாத்துருப்பீங்க, ஜஸ்ட் இது பாக்கலாம் இந்த இமேஜ் வந்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து பண்ண ரெக்கார்டு வந்து பேசுவோம். அப்படி பேசும்போது நமக்கு வந்து பண்ண சைட்ல இருந்து ரெக்கார்டு ஆகும். நமக்கு அந்த வாய்ஸ் எப்படி ரெக்கார்ட் ஆகிறது இல்லாமல் நமக்கு இப்படி ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு டெக்ஸ்ட் கன்வெர்ட் ஆகும். ஸோ நீங்க என்ன பேசுறீங்களோ டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ ஈஸியா வந்து பண்ண காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து பண்ண பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச கஸ்டம் ரூம் அது. நெக்ஸ்ட் பிடிச்ச கஸ்டம் ரூம் வந்து பாத்தீங்கன்னா மியூஐ தான். ஸோ இந்த மியூஐ வந்து நான் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிருக்கேன். நான் வந்து பண்ண கூல் பேட் போன வச்சிருந்தேன். அந்த கூல் பேட் போன்ல நமக்கு வந்து பண்ணா கூல் யூஐ அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும். பட் நான் என்ன பண்ண சொல்லி வந்து ரூட் பண்ணி நான் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டம் ரூம் வந்து போட்டுருந்தேன். அப்ப நான் கஸ்டம் ரூம் வந்து போட்டு யூஸ் பண்ணுவோம். மேஜர் வந்து 90% அந்த மியூஐ தான் யூஸ் பண்ணேன். எனக்கு அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ஐ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு வாய்ஸ். எனக்கு ஏன் வந்து இது பிடிக்குன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கஸ்டமைசேஷன் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஸ்டாக் ஹேண்டல் இல்லாத அதுக்கப்புறம் ஆக்சிஜன் வாய்ஸ் இல்லாத நிறைய ஃபியூச்சர் நமக்கு வந்து இந்த மியூல வந்து இருக்கும். ஸோ அதனால வந்து எனக்கு இந்த மியூ வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த மியூ வந்து பண்ண ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்ன சொல்லலாம்னு வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி தான். ஸோ இது பக்காவாக வந்து பண்ண பேட்டரி வந்து ஆப்டிமைஸ் வந்து பண்ணும். ஸோ நிறைய ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் இந்த பேட்டரி ஆப்டிமைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வாய்ஸ் வந்து பண்ண இந்த எம்ஐயுஐ. அதுக்கப்புறம் நமக்கு இதுல இருக்கிற சூப்பர் ஆல் பேப்பர்ஸ் வந்து பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் நான் ஹோம் ஸ்கிரீன் ஸ்வைப் அப் பண்ணும்போது நமக்கு அது சூப்பர் ஆல் பேப்பர் வந்துடும். அதான் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இது வந்து போனால் ரொம்ப ரொம்ப ஒரு ஹெவி ஸ்கின் தான். நமக்கு வந்து பார்த்தாலே தெரியும் நமக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி ஒரு லைட் ஸ்கின் வந்து கிடையாது. கொஞ்சம் இது ஹெவி ஸ்கின். பட் நமக்கு இருந்தாலும் நிறைய ஃபீச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு சூப்பர் வால் பேப்பர், பேட்டரி ஆப்டிமைசேஷன். ஸோ இது மாதிரி நிறைய ஃபீச்சர்லாம் இருக்கும்.
டீஃபால்ட்டான ஆப் லாக்கர் ஸோ நம்ம தனியாக ஆப் லாக்கர்ல இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து பண்ண எம்ஐயுஐ கஸ்டமர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, எனக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு ஓஎஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோரோஸ் ஓஎஸ். நான் வந்து எல்லா வீடியோலையும் வந்து சொல்லது தான், இந்த கோரோஸ் ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ஓஎஸ்னே வந்து சொல்லலாம். இந்த கோரோஸ் ஓஎஸை வந்து நீங்கள் வந்து எந்த மொபைலில் வந்து ஃப்ளாஷ் வந்து பண்ணுறீங்களோ அந்த மொபைலில் இருக்கிற ப்ராசஸரை வந்து எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணி நமக்கு வந்து ஒரு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த கோரோஸ் ரோம் நமக்கு வந்து தரும். எனக்கு வந்து இந்த கோரோஸ் ஓஎஸில் வந்து ரொம்ப பிடிச்சது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட பூட்டிங் அனிமேஷன் தான். ஆனால் மற்ற ரோம் எல்லாத்தையும் வந்து கம்பேர் பண்ணும்போது இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவான ஒரு பூட்டிங் அனிமேஷன் வந்து இருக்குது. அதனாலே வந்து எனக்கு வந்து இந்த ரோம் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோரோஸ் ஓஎஸை ஃப்ளாஷ் பண்ணுற அதிகபட்சமான மொபைலில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ் வந்து பாஸ் வந்து ஆகிடுது. இந்த சிடிஎஸ்னால் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டம் ரோமில் வந்து சிடிஎஸ் வந்து ஃபெயில்டு வந்து ஆகிடும். அது மாதிரியான மொபைல்ஸில் எல்லாத்துலேயும் வந்து நம்மளால் வந்து பேங்கிங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியாது, நெட்ஃப்ளிக்ஸ் இது மாதிரியான ஒரு சில விஷயத்த எல்லாத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. அதை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனை வந்து ஃப்ளாஷ் பண்ணி அவங்க மொபைலை வந்து ரூட் பண்ணி தான் வந்து இந்த சிடிஎஸை வந்து பாஸ் பண்ண வந்து வைப்பாங்க. ஆனால் வந்து இந்த கோரோஸ் ஓஎஸை ஃப்ளாஷ் பண்ணுற அதிகபட்சமான மொபைல் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து இந்த சிடிஎஸ் வந்து பாஸ் வந்து ஆகிடுது. அதனால் வந்து நம்ம வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பேங்கிங் அப்ளிகேஷன் நெட்ஃப்ளிக்ஸ் இது எல்லாத்தையும் வந்து யூஸ் வந்து பண்ணலாம், நம்ம மொபைலை வந்து ரூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் வந்து இல்லை. ஓகே, எனக்கு வந்து அடுத்து பிடிச்ச ஓஎஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் எக்ஸ். கூகுள் லான்ச் பண்ணுற அவங்க பிக்சல் மொபைலில் எல்லாத்துலேயும் இருக்கிற ஓஎஸ் மாதிரியே தான் வந்து இந்த எவல்யூஷன் எக்ஸ் ஓஎஸும் வந்து இருக்கும். இந்த ஓஎஸில் நமக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்காது, ஆனால் வந்து இந்த எவல்யூஷன் எக்ஸ் ஓஎஸோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து க்ளீனாக வந்து இருக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எவல்யூஷன் எக்ஸ் ஓஎஸ்லேயே வந்து இன்பில்ட்டாகவே வந்து நம்ம மொபைலுக்கு சப்போர்ட் ஆகிற ஜி கேம் வந்து கொடுத்துட்றாங்க. அதனால் வந்து நம்ம வந்து வேறு ஒரு கேமரா அப்ளிகேஷனை தேடி அலைய வேண்டிய அவசியம் நமக்கு வந்து இல்லை. இந்த எவல்யூஷன் எக்ஸ் ஓஎஸில் வந்து என்னை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிகல் நிறைய டெவலப்பர்ஸ் எல்லாமே வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரோம் வந்து பெஞ்ச்மார்க் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து இந்த எவல்யூஷன் எக்ஸோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் தான் வந்து ரொம்ப வந்து அதிகமாக வந்து வருதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரோம் வந்து ஸ்பீட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து இந்த எவல்யூஷன் எக்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்து வருதுன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து என்னை வந்து ரொம்பவே வந்து இம்ப்ரெஸ் பண்ணிச்சுன்னு வந்து சொல்லலாம். ஆனால் இது வந்து உண்மையாக பொய்யான்னு வந்து தெரியல. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து கூடிய சீக்கிரத்திலே வந்து நிறைய ரோமோட ஸ்பீட் டெஸ்ட் வந்து பண்ண போறோம். அந்த ஸ்பீட் டெஸ்ட் வந்து பண்ணும்போது இவங்க சொல்றது வந்து ரியலா ஃபேக்கான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகே, எனக்கு வந்து அடுத்ததா பிடிச்ச ஓஎஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐயுஐ. நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல்னா இவ்வளோ தான் வந்து ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயுஐயை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஓஎஸ் வந்து பார்த்தோன்னே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து தர முடியுமான்னு சொல்லிட்டு உண்மையிலே வந்து ரொம்பவே வந்து ஷாக் ஆனேன். ஏன்னா வந்து இந்த எம்ஐயுஐ ஓஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அள்ளி கொடுத்துருப்பாங்க. இந்த எம்ஐயுஐயில் இருக்க இவ்வளோ ஃபீச்சர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வரைக்கும் வந்து வேறு எந்த ரோம்லேயும் நான் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்ததில்லை. இந்த எம்ஐயுஐயில் பிடிச்சா எனக்கு வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ். நம்ம நார்மலாக வந்து செட்டிங்கில் போயிட்டு ஸ்டோரேஜுக்கு போனாலும் அதில் ஒரு அனிமேஷன் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே நேரம் வந்து பேட்டரிக்கு போனால் அதில் வந்து ஒரு அனிமேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இது மாதிரியான கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் எல்லாத்தையும் வந்து நான் இது வரைக்கும் வந்து மற்ற ரோமில் எல்லாமே வந்து பார்த்ததே இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் அவுட் டு வீடியோஸ் கோகு பிரதருக்கும் பிடிச்ச ரோம் வந்து என்ன, எதனால் வந்து எனக்கு வந்து அந்த ரோம் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் வந்து பண்ணிக்கிட்டோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம கூட சேர்ந்து கொலாப் பண்ண அவுட் டு வீடியோஸ் கோகு பிரதருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க் வந்து பண்ணிடலாம். நான் வந்து அவர்கிட்ட வந்து இது மாதிரி வந்து ஒரு கொலாப் வீடியோ வந்து பண்ணலாமான்னு கேட்கும்போது எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து பண்ணலாம் ப்ரோன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த கொலாப் வீடியோ வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கே நான் வந்து ஒரு பெரிய தேங்க் வந்து பண்ணிக்கிறேன். இவரோட சேனலான அவுட் டு வீடியோஸில் வந்து ரெமி டெஸ்கின்னு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கஸ்டம் ரோம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இது மாதிரி வந்து நிறைய கண்டென்ட்டில் வந்து இவர் வந்து வீடியோஸாக வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இவரோட சேனல் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து தரேன். டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க் வந்து கிளிக் பண்ணி இவர் சேனலை வந்து விசிட் பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச கஸ்டம் ரோம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ வாய்ப்பு கொடுத்த லூப்டெக் வந்து பணம் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு கொலாபில் வந்து பார்த்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.